சக்ஸஸ் சக்ஸஸ்ஃபுல் 100% 200 சக்ஸஸ்ஃபுல் சூப்பர் சூப்பருங்க எங்களுக்கு பெருமையாக இருக்குது. நான் ஒரு முஸ்லீம், எங்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்துன்னு எல்லாம் புகழும் வந்து இறைவனுக்கு, அந்த இறைவனுக்காக இன்று உலகமே போற்றும் அளவுக்கு சங்கினாங்க இல்லையா, அவங்கெல்லாம் வந்து இந்த திரைப்படத்தை பார்க்கட்டும். தலைவர் யார் சூப்பருங்க, ஏஆர் ரஹ்மான் அவர்களுக்கு மிக்க நன்றி தெரிவித்துக்கிறோம். எங்கள் தகப்பு புதல்வி ஐஸ்வர்யா ராய் மேடம் வந்து நீண்ட நாள் நல்லா இருக்கணும், நல்லபடியாக இருக்கணும், ஃபேமிலியும் வந்து வாழ்க தமிழ்நாடு, ஜெய்ஹிந்த். படம் வந்து சூப்பர் ஹிட்டுங்க, ஒன்றும் மாற்ற கருத்து இல்லை. வரலாறு பேசும், இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் மூணு மதத்துக்கும் தலைவர் வந்து எப்படி வாழணும்னு இந்த திரைப்படத்தின் மூலமாக சொல்லியிருக்கிறாரு. வாழ்க தமிழ்நாடு. நல்லா இருக்கு, நல்லா எல்லாமே நல்லா இருக்கு சார். மூவி எப்படி? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. கிடையாது மதம் பற்றி தான், பட் ஆனால் நல்லா இருக்குது. ஓகே, கண்டென்ட்னா மதம், அவ்வளோதான். மதத்தை பற்றி தான் யூஸ்ஃபுல்லாக தார் மாதிரி ஏற, அதாவது ஏற வந்து வேறு மாதிரி பண்ணியிருக்காரு. பட் வந்து படம் வந்து விஷ்ணு விஷாலாக பார்க்கலாம். ஆமாம், நான் ரஜினிகாந்த் பார்க்க ஓப்பனாக சொல்கிறேன், விஷ்ணு விஷாலாக தான் நான் பார்த்தேன் சார். இது விக்ரந்தோட அப்பா, ரெண்டு பேரும் புள்ள தான், ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறாங்க, கடைசியில் எப்படி கிளைமேக்ஸ் முடிகிறான்னு சொல்லிட்டு அந்த கிரிக்கெட் மூலிமா முடிச்சிடறாங்க. படம் சூப்பர்மா, நல்லா இருந்துச்சு, படம் சூப்பராக இருந்துச்சு, அட்டகாசமாக இருந்துச்சு. கடைசி டைமில் ரஜினி வந்தார் அந்த அந்த கோயிலில், அந்த அல்ல அது காட்டினாங்க, அது சரியாக சூப்பராக என்ஜாய் பண்ண ஜாலியாக இருந்துச்சு. எந்த சினிமாக்கு இந்த மாதிரி நான் இன்ட்ரெஸ்டே இல்லை, ஆனால் அது மாதிரி கடைசி படத்தில் சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருந்தது மூவி, நல்லா இருக்கும். கண்டென்ட்னா முஸ்லீம் இந்து அவங்க பிரச்சனை, அது எப்படி எப்படி எல்லாத்தையும் எப்படி சம்மந்தமாக இருந்து ஒன்றா இருக்காங்க அந்த ஊரில், அப்படி தான் கதை. அதுலேயும் பாலிடிக்ஸ் அதெல்லாம் இருக்குது, நல்லா இருந்தது பார்க்கலாம். கெஸ்ட் ரோல் இல்லை, அப்படி தான் நினச்சிட்டு போனோம். பட் ஃபுல்லாகவே ஃபஸ்ட் ஆஃப் ஸ்டார்டிங்லேருந்தே எண்ட் வரைக்கும் ஃபுல்லாக காட்டுறாங்க தலைவர். சாங்ஸ் நல்லா தான் இருந்தது, லேக் எதுவும் தெரியல, நல்லா இருந்தது, ஃபுல்லாக ஸ்மூத்தாக இருந்தது. எல்லாருமே நல்லா பண்ணியிருக்கோம், மூவி நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. 2.5 மணி நேரம் போகிறதே தெரில, ரொம்ப நல்லா இருக்கு. ரஜினி சாரோட ஒவ்வொரு சீனும் சூப்பராக இருக்கு. ஒன் ஹவர் பக்கத்தில் வர்றாரு, எல்லாமே சூப்பராக இருக்கு. எல்லா கேரக்டரும் நல்லா பண்ணியிருக்காங்க. நீங்கள் இப்போ ஒரு சில இடத்துல ஒரு படத்தில் ஒரு சில கேரக்டர் நல்லா இருக்காது, ஆனால் இதில் விஷ்ணு விசால் ஆகட்டும், தம்பி ராமையா, செந்தில் சார், எல்லா கேரக்டரும் ரொம்ப நல்லா இருக்கு. ரஜினி சார் இன்னும் பூஸ்ட் பண்ணி கொடுத்துட்றாரு மூவிக்கு, ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. மெசேஜ் அதான் கிரிக்கெட் இருக்கு, அது கூட பாலிடிக்ஸ் வந்தால் எப்படி இருக்கும், கிரிக்கெட்டுக்குள்ள ரிலீஜன் வந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான். ரிலீஜனுக்குள்ள பாலிடிக்ஸ் வந்தால் என்ன பிரச்சனை, அதுதான், அதை எப்படி ஓவர் கம் பண்ணி வர்றது, இந்த மாதிரி தான் எல்லாருக்கும் சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது, நல்லா இருக்குது. ரொம்ப இதில் ஃபேமிலி யூத் எல்லாருமே பார்க்கலாம், ஏன்னா கிரிக்கெட்டும் இருக்குது, ரிலீஜன் இருக்குது, அது சம்மந்தமாக எல்லாருமே பார்க்கலாம். I could see a huge response for the film. Thank you so much to the audience and I wish Aishwarya ma'am all the best because she's worked really hard for this film and she deserves this victory. Thank you superstar, you made this film more special to the audience and for us as well. Thank you. மதத்தால் நம்ம பிரியக்கூடாது, ஒற்றுமையாக இருக்கணுன்ற நல்ல மெசேஜை கொடுத்துருக்காரு. அதனால் கருணாகத்தை எப்போயா கொஞ்சம்னா என்ன பண்ணோம், கருணாகத்தை கொஞ்சாத சூப்பர் ஸ்டார் மில்லியாத, சூரியனுக்கு சென்றவர்களே சூப்பர் ஸ்டார் வென்றவர்களே, கடவுளை கண் காற்றை கண்டவர்களே கடவுளை வென்றவர்களே, பிரம்மன் பிரம்மனை படுத்தினால் December 12 இனிமேல் கிருஷ்ண ஜெயந்தி இல்லை ரஜினி ஜெயந்தி தான் என் தலைவரோட பதிலடியா. தலைவரை பற்றி சொல்கிற அளவுக்கு இது வரைக்கும் மனித அவதாரத்தில் இது வரைக்கும் எவனும் பிறகு தலைவர், கிருஷ்ண பரமாத்மா இது வரைக்கும் கல்கி அவதாரம் எடுத்தார், 11வது அவதாரம் லால் சலாம் அவதாரம் என் தலைவர். பார்த்தீங்கன்னா பார்க்கணும் ஐஸ்வர்யா மேடம் என்னமோ நினைச்சாங்க பண்ணுவாங்க, ஆனால் இப்போ ஒன்றாங்க
மேடம் கரெக்டாக பண்ணிடுறாங்க. எதுக்கு என்னென்ன பண்ணோம் அது கரெக்டாக பண்ணிக்கிறான் மேடம். ரொம்ப நாள் படம் தலைவர் கூட நல்லா இருக்கிற செய்யலாம். கண்டிப்பாக 100% பார்க்கலாம். கண்டென்ட் நான் கிரிக்கெட்டில் போடணும் மேடம், கிரிக்கெட்டில். பட் கிரிக்கெட்டில் வந்து என்ன ஆகுது, இந்தியா பாகிஸ்தான் வருது, அது வராத க்ளீனாக பண்ணிக்கிறார் தலைவர். பெங்களூர் ஃபேன்ஸுக்கு நாங்கள் அது கொஞ்சம் ரொம்ப நல்லா இருந்துச்சு படம். ஐஸ்வர் மேடம் ரொம்ப ரொம்ப சூப்பர் மேடம். நெக்ஸ்ட் போட தலைவர் கூட வச்சு எடுக்கணும், இது ஒரு ஆசை. கிளைமேக்ஸ்லாம் ஹாப்பி ஆயிடுவாங்க. படம் நல்லா வந்திருக்கு, சூப்பர் படம், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். லால் சலாம் இந்த வருஷத்தில் பெரிய ஹிட்டு. என் கேரக்டர் வந்து ஒரு நல்ல ஒரு கேரக்டர் இருக்குது படத்தில், நீங்கள் பாருங்களேன். நானே என்ன பதிவு சொல்லக்கூடாது, நீங்கள் படமாக பாருங்கள், நல்லா என்ஜாய் பண்ணுங்க. ரெசிபி சூப்பராக இருக்குது, ஃபீல் குட்டாக இருக்குது, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க. மொய்தீன் பாயோட என்ட்ரிலாம் பயங்கரமாக இருக்குது. கிளைமேக்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன், அப்படியே ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணேன். எனக்கு ரேட்டிங் தெரியலையே. ரேட்டிங்னா 10 கொடுங்க. தலைவரோட என்ட்ரி தான் பயங்கரமாக இருந்தது. ஃபர்ஸ்ட் ஸ்டாப்பில் சாங்ஸும் சூப்பராக இருந்தது, ரொம்ப அருமையாக இருக்குது. செகண்ட் ஸ்டாப்லேயும் சாங்ஸ் கலக்கிட்டாங்க, ஒரு சாங்கு ஃபீல் குட்டாக இருந்துச்சு. தலைவர் வந்து செம்மையாக நடிச்சிருக்காரு, முள்ளும் மலர மாதிரி கிளாஸாக பண்ணியிருக்காரு, பாஷா மாதிரி மாஸ்டாக பண்ணியிருக்காரு, செம்மையாக பண்ணியிருக்காரு. என்ட்ரிலாம் வந்து வேற மாதிரி இருந்தது. டிவியில் ரஜினி ஃபேன் இவ்வளோண்டில் இருந்து என் பர்த்டே இன்னைக்கு, ஸோ அங்கே ஃப்ரெண்டுக்குள்ளெலாம் ஸ்பெண்ட் பண்ணாமல் படத்துக்கு வந்துருக்கேன். நீங்கள் என்ஜாய் பண்ண சீன் இது இந்த மூவியில்? கிளைமேக்ஸ் வேறு மாதிரி இருந்தது, எதிர்பார்க்கல, ஒரு மாதிரி எமோஷ்னல் ஆகிடுச்சு. ஓகே, என்ன கண்டென்ட் இந்த படத்தில் சொல்ல வராங்க? அதான் நம்ம ரிலிஜன் வந்து எதுவுமே வந்து வேறுபாடு இல்லை, எல்லாமே ஒன்று தான் அப்படின்னு சொல்லி. இந்த மூவியில் சாங்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு? செம்மையாக இருக்கு. ரெண்டே முக்கால் மணி நேரம் படம், ஏதோ போரிங்கோ இல்லை? போர்லாம் இல்லை, போனதே தெரியல. இல்லை போனதே தெரியல. மியூசிக் வைஸ் டான்ஸ் எதாவது டிஃப்ரெண்டாக பண்ணியிருக்காங்களா? டான்ஸ்லாம் இல்லை, பட் ஆனால் நல்லா இருக்குது, மியூசிக்லாம் சூப்பராக இருக்குது. விஷ்ணு விஷால் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. அவங்களோட ரசிகர்களோட பார்க்குறது வந்து ஒரு புதிய அனுபவமாக இருந்துச்சு. சூப்பர் ஸ்டார் படத்தில் நான் வந்து முதல் முறையாக நடிச்சிருக்கேன், ஃபஸ்ட் டைமு, என் வாழ்க்கையில் மறக்கவே முடியாது. டைரக்டர் ஐஸ்வர்யா மேமுக்கு வந்து நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதுவும் இந்த படத்தோடைய கதையை வந்து வேறு மாதிரி இருக்கும், ஒரு இடத்துலையும் லேக் ஆகாமல் விறுவிறுப்பாக போவோம். நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே பிடிக்கும். கமெண்ட்ரி அதான் எனக்கு வந்து அது வந்து நீங்கள் பார்த்துட்டு தான் சொல்லணும். நான் சொல்கிறத விட நீங்கள் கொடுக்குற ரிவ்யூ தான் எனக்கு அது ஒரு பெரிய இதுதான். அதை தாண்டி ப்ரெஸ் மீட்லேயே ஐஸ்வர்யா மேடம் சொன்னது வந்து நான் வாழ்க்கையில் நினச்சி கூட பார்க்கல, அந்தளவுக்கு ஒரு கமெண்ட்ஸ் கொடுத்துறாங்க. திவாகரோட கமெண்ட்ரி வேறு லெவலில் இருக்கும், உங்களை ஃபீல் பண்ண வைக்கும். உங்களை திவாகரை வந்து மறக்க மாட்டீங்க அப்படின்னு சொன்னது வந்து நான் ரெண்டு நாளாக தூங்கவே இல்லை, அந்தளவுக்கு மேடம் வந்து ரசித்து அந்த சீனை எடுத்திருக்காங்க. அவங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. டைலாக் அதான் மத நல்லிணக்கணத்தை பற்றி சொல்லியிருக்கிறாரு சூப்பர் ஸ்டாரு. ஏகப்பட்ட டைலாக் இருக்குது, அதை நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். நாங்கள் ரசிகர்கள் அதெல்லாம் தாண்டி, அதெல்லாம் ஆரம்பத்தில் இருந்த ரசிகராக, இப்போ வந்து ரஜினி பக்தர், ரஜினி டியோடிஸ். தலைவர் நடிகை சொல்லணும், அவர் வந்துனாலே மாஸ் தான், படம் வர சீன்லாம் அப்படியே அனல் பறக்குது. சமையல் கெஸ்ட்ரோல் மாதிரி தெரியல, எல்லாம் படம் ஃபுல்லாகவே தலைவர் ட்ராவல் பண்ணுறாரு. ஆரம்பத்துலேருந்தே தலைவர் அங்கங்கே ட்ராவல் பண்ணியிருந்தார், ஃபுல்லாக கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஃபுல்லாக தலைவர் வருவார். விஷ்ணு விசால் சார் அண்ட் விக்ராந்த் சார் என்ன மாதிரி கேரக்டர் அந்த படத்தில் கொடுத்துருக்காங்க? அவங்க ரெண்டு பேருமே இம்பார்ட்டன்ட் கொடுத்தாங்க. விக்ராந்த் வந்து தலைவர் பையனாக நடிக்கிறாப்புல. படம் எப்படி காமெடியாக இருக்க மாதிரி இருக்கா? இல்லை காமெடி கிடையாது, எமோஷனல். நிறைய இடத்துல நாங்களே கண் கலங்கி அழுதுட்டோம். ஓகே, கிளைமேக்ஸ்க்கு அப்புறம் எப்படி இருக்கு? கிளைமேக்ஸ் சூப்பராக இருக்கு. அதாவது இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தி எடுத்திருக்காங்க. எல்லாருக்குமே ஃப்ரெண்ட்ஸு எல்லாமே எல்லா மதத்துலையும் இருப்பாங்க. இந்த காலத்தில் பாலிடிக்ஸை வச்சு அவங்க வேற்றுமை படுத்துறாங்க, அவங்களோட தனிப்பட்ட இதுக்காண்டி. அதை வலியுறுத்தி நீங்கள் வந்து பாலிடிக்ஸ் ஆண்டி எல்லாம் வேற்றுமை இருக்காங்க, ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதை பேஸ் பண்ணி எடுத்துறாங்க. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பாஷா மைண்ட்லேருந்து எடுத்துருக்கோங்க, படையப்பா சிவாஜி லைக் என்ன சொல்ல ஜெயிலர் இந்த படம் மாதிரி. இந்த படம் வரிசையில் இருக்க மாட்டே கேட்டால் கண்டிப்பாக கிடையாது, பட் இது ஒரு அருமையான ஒரு படம். அந்த படத்தில் சூப்பர் ஸ்டார் வந்து ஒரு கேமியோ பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு, அது ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு. படத்தில் சில காட்சிகள்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே ஐஸ்வர்யா தான் பண்ணாங்களா, இது ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான ஒரு டேரக்டர் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்ட்டு யோசிக்கிற அளவுக்கு அருமையாக இருந்தது. ஸ்க்ரீன் பிளே எல்லாம் குவாலிட்டியாக இருந்தது. அண்டு அதான் பார்க்கும்போது இட்ஸ் அ குவாலிட்டி ஃபீல் குட் மூவி அப்படின்னு தோணுது. வெளியிருந்து எல்லாருமே வந்து சொல்கிற ஒரே விஷயம் டைலாக்ஸ் புள்ளறிக்க வைக்கிறது அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக எஞ்சி நின்று உங்களை அறியாமலே ஒரு 10 இடத்துலாச்சும் கை தட்டுவீங்க. ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ரவுண்ட் இல்லை, ஒரு 10th நாள் போனாலும் சரி, உங்களை அறியாமல் ஒரு 10 இடத்துலாச்சும் நீங்கள் வந்து கை தட்டுவீங்க. அதுக்கேற்ற மாதிரி வசனங்கள்லாம் இருக்குது. அண்ட் தலைவரோட பர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலு, கேட்கவே வேணாம். அண்ட் ஏஆர் ரஹ்மான்
ஜலாலி 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 அப்படின்னு அவருடைய வாய்ஸுக்கும் என் தலைவர் அங்கே இருந்து நடந்து வரதுக்கும் அது பயங்கர ஃபீலாக இருந்துச்சு. ஆக்சுவலாக நிறைய சீன் சொல்லலாம். ஆக்சுவலாக குறிப்பாக எந்த சீன் அப்படின்னு சொன்னால், செந்தில் சார் ரொம்ப பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அவர் வந்து ஃபீல் பண்ணி அழுவார் அந்த சீன் இருக்கும். அண்ட் ரொம்ப எமோஷனலாக இருந்த சீன்னா ஹாஸ்பிட்டல் சீன் ஒன்று இருக்கும். விக்ராந்த் அவர்களுக்கு வந்து அவருடைய கையை இழந்திருப்பார். ஸோ அந்த இடத்துல வந்து சூப்பர் ஸ்டார் வந்து டக்குன்னு அழமாட்டார், பார்த்துட்டே இருப்பார். திடீர்னு அல்லா அப்படின்னு அழும்போது பின்னாடி இருந்து தேவா சாருடைய அந்த வாய்ஸ் கேட்டவுடனே அது ரொம்ப நம்மள அறியாமலே கண் கலங்கிடுவோம். அந்த மாதிரி ஒரு இதுவாக இருந்தது. தலைவர் இன்ட்ரோ மாஸ் தான், தலைவர் இன்ட்ரோ மாஸ் தான். அண்ட் நடுவில் ஒரு சீன் வரும் செகண்ட் ஹாஃபில், அந்த சீனுமே மாஸ் தான். கிளைமேக்ஸ் வந்து மாஸுங்கிறத தாண்டி அது அப்படியே ஒரு புள்ளரிக்க வச்சிடும் எல்லாரையும். அந்த மாதிரியான ஒரு கிளைமேக்ஸாக இருந்தது. நீங்கள் வந்து கொஞ்சம் டியூன் டவுன் பண்ணிட்டு வந்தால் இந்த படம் எல்லாருக்குமே பிடிக்கும். நீங்கள் வந்து இது ஆஹா பாஷா ஆஹா இது ஜெயிலர் விட டபுள் மடங்கு இருக்கும் அப்படின்னு சொன்னால், இது அந்த மாதிரி திரைப்படம் இல்லை. இது ஒரு வேறு மாதிரியான திரைப்படம், பட் கண்டிப்பாக எல்லாரும் பிடிக்கிற ஒரு திரைப்படமாக இருக்கும். இந்த காலத்துக்கு ஏற்ப படம் எடுத்துருக்குறாங்க. அதாவது இப்போ இந்த எலெக்ஷன் டைம் வரை வருது, மத அரசியல் பண்ணுறவங்களாம் எவனோ வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே வரவே முடியாதுன்றத தெளிவாக ஷார்ப்பாக சாணியில் முக்கிய அச்சம் மாதிரி சொல்லிக்கிறாங்க. உன்னை புரிதை யாரை சொல்கிறேன்னு சொல்லிட்டு, அதாவது இந்துக்களையும் முஸ்லீமையும் பிரிக்கிறான் பாருங்கள். முஸ்லீமை பார்த்தா பாகிஸ்தான் சொல்கிறான் பாருங்கள். அவனெல்லாம் வந்து பார்த்தா தாரி மூஞ்சல் துப்பினம் போல இருக்கு, துப்பிடுவாங்க. உண்மையாக தேட்டரில் நிறைய பேர் துப்பிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இந்த படத்தை வந்து ஒன்லைன்லேயே முடிச்சிடலாம், ஒன்றும் பெருசுலாம் இல்லை. ஆடியோ லான்ச்சில் வந்து உங்களுக்கு ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் வந்து ஃபீல் பண்ணி சென்டிமெண்டலாக பேசியிருப்பாங்க. ஆமாம், மை ஃபாதர் இஸ் நாட் அ சங்கி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. உண்மையிலே இந்த படத்தை பார்த்தாலே நம்மளுக்கு தெளிவாக தெரிஞ்சிடும், 1000% ரஜினிகாந்த் இஸ் நாட் அ சங்கி அட் ஆல் அப்படின்றத இந்த படத்தில் தெளிவாக காட்டியிருக்காங்க. சூப்பராக எடுத்திருக்காங்க படத்தில். இந்தியாவில் வந்து இந்த இந்து கிறிஸ்டின் முஸ்லீம் அப்படின்ற பாகுபாடை யாரும் பார்க்கக்கூடாது அப்படின்றத ரஜினிகாந்த் சார் தெளிவாக சொல்லியிருக்காரு. அதே மாதிரி மூட நம்பிக்கைகள், நம்ம ஊரில் மூட நம்பிக்கைகள் ரொம்பவே ஜாஸ்தி. இந்த படத்தில் அழகாக ஒரு சீன் காட்டியிருப்பாங்க, டைலாக்ஸ்லாம் சூப்பராக இருக்குது. என்ன அந்த சீன்னா, ஒரு பாப்பா கூடம் சரியில்லாமல் ஒரு கோயிலுக்கு கூட்டின்னு போவாங்க. அப்போ பூசாரி செந்தில் சார், செந்தில் சார் என்ன தெரியுமா சொல்லுவார், மா மனசுக்கு ஒன்றுனா ஆத்தா பார்த்துப்பா, உடம்புக்கு ஒன்றுனா ஹாஸ்பிட்டல் தான் பார்க்கணும், அதனால நீ ஹாஸ்பிட்டலுக்கு ஃபஸ்ட்டு கூட்டின்னு போனுவாங்க. இதுலேருந்து என்ன புரியுது, இன்னுமே நம்ம உலகத்தில் சில பேர் இருக்காங்க உடம்புக்கு சரியில்லாம் கூட போய் ஆத்தா முன்னாடி போட்டுட்டு ஆத்தா காப்பாற்று, கடவுள் முன்னாடி போட்டுட்டு கடவுளே காப்பாற்று, அல்லா முன்னாடி போட்டுட்டு அல்லாவே காப்பாற்று, அந்த மாதிரி இருக்காதீங்க. உடம்புக்கு சரியில்லாம் ஹாஸ்பிட்டல் தான் போகணும் அப்படின்றத தெளிவாக காட்டியிருக்காங்க. இன்னொன்று என்னென்னா, இதில் ரஜினிகாந்த் சார் வந்து நிறையா பேசியிருக்காரு. அவர் இவ்வளோ ஓப்பன் அப்பாக ஒரு சினிமா பண்ணதே ஒரு மிகப்பெரிய விஷயம். படம் சூப்பராக எடுத்திருக்காங்க, ரியலி ஹேட்ஸ் ஆஃப் டு தி என்டையர் டீம். செகண்ட் ஹாஃபில் வந்து ஒரு கிரிக்கெட் மேட்சோ ஒரு ஃபைட்டோ வரும், சூப்பராக எடுத்துப்பா இருக்கு. எனக்கு என்னென்னா டவுட் ஆகிடுச்சு, இதை எடுத்தது ஐஸ்வர்யா ரஜினிகாந்தா ஐஸ்வர்யா தனுஷான்னு. ஏன்னா ரெண்டு பேரோட கலவையை மிக்ஸ் பண்ணி ஐஸ்வர்யா அடிச்சிருக்காங்க, சூப்பராக படம் எடுத்திருக்காங்க, ஹேட்ஸ் ஆஃப் டு தி என்டையர் டீம். இந்த படத்தில் அப்படி ஒரு அழுக, பையன் கை போனோன்னு அல்லான்னு சொல்லிட்டு அழுகுறா இருப்பார், கொடுமை அந்த மாதிரி வித்தியாசமாக நடிச்சிருக்காரு. முகதீன் பாயா வந்து வாழ்ந்துருக்கிறாரு, டே இனிமே என்னைய சாமின்னு சொல்லி என்னை பிரிக்க கூடாதுடா, நான் வந்து முஸ்லீமுக்கும் நான் சொந்தக்காரன், கிறிஸ்டினுக்கும் நான் சொந்தக்காரன்னு அதுக்கும் ஒரு படம் பண்ணுவார். படம் நல்லா இருக்கு, அருமையாக இருக்கு. அண்ட் தலைவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, அஸ்லாம் அலைக்கும் தலைவரே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு படம். ரொம்ப அவ்வளோ சூப்பராக இருக்குது படம். அண்ட் முக்கியமாக ஜாதி அரசியலை பற்றி, ரிலீஜியன் அரசியலை பற்றி கண்டிப்பாக பேசியிருக்காங்க முக்கியமாக. அண்ட் வேறு என்ன பற்றி, வேறு என்ன சொல்கிறது, தலைவரை படம் பற்றி ஒரே ஒரு கூஸ் பம்ப்ஸு, அதே கூஸ் பம்ப்ஸ்லாம் போகுது. கடைசியில் வந்து சூப்பர் ஸ்டார் வந்துட்டு ஒரு டைலாக் பேசி, இதை அதாவது கிறிஸ்டினை கண்டுபிடிச்சதும் மனுஷன் தான், முஸ்லீமை கண்டுபிடிச்சதும் மனுஷன் தான், ஜெய் ஸ்ரீராம கண்டுபிடிச்சதும் ஒரு மனுஷன் தான், அதே மாதிரி நிறைய அப்பர் காஸ்ட் லோயர் காஸ்ட் இந்த காஸ்ட் அந்த காஸ்ட் எல்லா காஸ்ட்டையும் கண்டுபிடிச்சதும் மனுஷன் தான் அப்படின்னு சொல்லி அதை அப்படியே எடுத்துகிட்டு போய் உள்ளே போய் கோயிலுக்கு அந்த சாமியை தூக்கிட்டு வந்து வருவார். எனக்கு தெரிஞ்சு அது பெரிய அரசியலாக பேசப்படும். எம்மதமும் சம்மதம், நான் எந்த மதத்தையும் எதிர்க்கவில்லை, எந்த மதத்துக்கும் சப்போர்ட் பண்ணவில்லை, நான் இந்தியன். நன்றி, வணக்கம்.